ஹாய் ஹலோ வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் அண்ட் வெல்கம் டு டெலிஷியஸ் டைரி ஃபோரம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் எப்படி கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு குக்கிங் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். கீழே இருக்க இலையெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துடுங்க. இப்போ இந்த காலிஃப்ளவரை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிடுங்க. ஃப்ளோரட்ஸ்லாம் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். நடுவில் தண்டு மாதிரி இருக்கிறத நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, அது தூரம் போட்டுடலாம். உங்களுக்கு கட் பண்ணும்போது ஏதாவது பெரிய புழு இருந்துச்சுன்னா அதை எடுத்து தூரம் போட்டுருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இலை இருந்தால் அதுவும் எடுத்துடுங்க. அப்புறம் மேலே இந்த மாதிரி அழுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர்லாம் இதில் சேர்த்துடுங்க. இப்போ இதை அட்லீஸ்ட் 30 மினிட்ஸாவது இந்த தண்ணியில் போட்டு வைங்க. இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கிறனால ஏதாவது சின்ன சின்ன புழு இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடும். 30 நிமிஷம் ஆகிட்டோம் அப்புறம் நம்ம இது ரெண்டு வாட்டி ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காலிஃப்ளவர் இப்படி தான் க்ளீன் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.